அனைத்து முதுகலை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். 2/9/2022 முதல் 4/9/2022 வரை பிஜிடிஆர்பி தேர்விற்கான அனைத்து பாடங்களுக்கும் சிவி நடைபெற உள்ளது. அந்த சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்குமே கல்விக்கண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக சிவி அட்டன் பண்ணி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டையும் கண்டிப்பாக உங்களுடைய பெயர் வந்து இடம்பெறுவதற்கு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பின்னா நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து டவுட் இருக்குது. நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவிட்டிருந்தோம், இருந்தால் நாளைய தினம் வந்து சிவி தொடங்க இருக்கிறதால மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ரீகால் பண்ண நிச்சயம் நிறைய பேருக்கு வந்து இன்னும் டவுட் இருந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த செப்பரேட்டாக அந்த வீடியோ வந்து நான் பதிவிடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது ஆளறி சான்றிதழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பெலாம் கால் லெட்டர் கூட நம்மளுக்கு அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. நம்ம அதை வந்து நம்மளுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே நம்ம கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிட்டு போவோம். ஆனால் இந்த முறை வந்து ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து தனியாக ஃபார்ம் விடலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினல் ஆதார் கார்டே போதுமானதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கிடையாது ஆளறி சான்றிதழ் படிவம். அதனால் அது வந்து நிறைய பேர் இன்னும் கேட்டுட்ருக்காங்க, அது வந்து இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனவுடனே உங்களுக்கு எந்த ரூம் அலாட் பண்ணியிருக்காங்களோ அங்கே நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனவுடனே நீங்கள் தான் அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்கே கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாம் வந்து செக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு தான் செக் பண்ணி நீங்கள் தான் அப்படிங்கிறத உறுதி செய்வாங்க. அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வேணாம், ஆதார் கார்டு போதுமானதுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் தனியாக ஃபார்ம் எதுவும் வேணாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டு ஸ்டடிடு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நாங்கள் வந்து படிக்கும்போது வாங்கியிருந்தோம், இப்போ மறுபடியுமே இப்போ வாங்கணுமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. நீங்கள் எப்போ வாங்கியிருந்தாலும் சரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் நீங்கள் எப்போ வாங்கியிருந்தாலுமே கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருந்தால் போதும். இல்லை நீங்கள் எல்லாமே கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிருக்கீங்கன்னா கடைசியாக படித்த ரெகுலரில் வாங்கியிருந்தால் போதும். இல்லை இன்னமும் எங்களால் வாங்க முடியல சுச்சுவேஷன் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து டிசி இருந்தாலே அதில் வந்து கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் வந்து குட்னு இருந்தாலே போதுமானது. அதனால் வாங்காதவங்களும் ஃபீல் பண்ணாதீங்க. லாஸ்ட்டு ஸ்டடி கான்டாக்ட் வந்து டிசியே போதுமானது தான். உங்களுக்கு கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் குட்னு அதில் இருந்தாலே போதும். லேட்டஸ்ட் கான்டாக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் வாங்கியிருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த இயரில் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கியிருந்திருக்கலாம். அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கணும். நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தாலும் சரி தான், ஆகாதவராக இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுடைய தந்தை பெயர் அதில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். உங்களுடைய பெயர், ஃபாதர் நேம் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும். உங்களை மினிமம் அதில் 2 இயர்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத, மினிமம் 2 இயர் இருக்கணும். மோஸ்ட்லி எல்லாருமே 5 இயர்ஸ் இல்லைன்னா 10 இயர்ஸ் தான் போட்டு கொடுக்குறாங்க. போட்டு நீங்கள் சைன் கெசட்டட் ஆஃபீஸர் குரூப் ஏ அல்ல குரூப் பி ஆஃபீஸர் வந்து யார் வேணாலும் நீங்கள் சைன் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டில் ஓரளவு இப்போ நான் சொல்லிட்டேன், இன்னும் அதில் டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறத நான் தெளிவாக இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதே போல் நிறைய பேர் வந்து ஹால் டிக்கெட் வந்து வேணுமான்னு கேட்டிருக்காங்க, எனக்கு கேட்டிருந்தாங்க என்கிட்ட. ஹால் டிக்கெட் வந்து தேவையே இல்லை, அதனால் நீங்கள் வந்து அது ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதே போல் நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் வந்து நாங்கள் பிரிண்ட் எடுக்கலை, எங்களுக்கு வந்து நாங்கள் அப்போ எடுக்க முடியாத சுச்சுவேஷனாக இருந்து, இல்லை நிறைய பேர் வந்து எடுத்தாலும் இப்போ எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் உங்களுக்கு காப்பி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலைன்னாலும் கூட உங்களுக்கு ஹால் லெட்டர் வச்சு அவங்களுக்கு நீங்கள் எந்த ரூம் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அவங்களே செக் பண்ணுறவங்களே உங்களை அப்ளிகேஷன் ஐடி எல்லாமே வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அது இருந்தால் பெட்டர் தான், இல்லைனாலும் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அதனால் ஒன்றும் நம்மளுக்கு வந்து இந்த காரணங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க. அதனால் அவங்களே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதனால் அப்ளிகேஷன் காப்பி இல்லாதவங்களும் வருத்தப்பட தேவையில்லை. இது வந்து என்ன, இதுவும் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க அந்த, அதனால் இதையும் நான் சொல்லிக்கிறேன். அதே போல் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோ இருந்ததோ அந்த ஃபோட்டோ வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபோட்டோவே நம்மளுக்கு கேட்கவே இல்லை. அதனால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது ஒன்றும் பிரச்சனை, எடுத்து போகிறது உங்கள் இருப்போம். ஆனால் ஃபோட்டோலாம் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த கொடுத்துருக்க லிஸ்ட்லையுமே ஃபோட்டோவே கிடையாது. ஏன்னா அதுவும் நிறைய பேர் வந்து அதே ஃபோட்டோ இருக்கணுமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் அதுவும் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சர்டிஃபிகேட் தான் மெயின். நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் வந்து எல்லா என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணீங்களோ கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு பண்ணியிருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10th, 12th, UG, PG, BEd என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து அப்லோடு பண்ணதுக்கு சொல்லியிருந்தாங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அப்லோடு பண்ணியிருக்கணும். அந்த அப்லோடு பண்ணது தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க செக் பண்ணி அவங்க உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் வந்து பிஜி டீச்சர்ஸ் தான் வந்திருப்பாங்க. அவங்க வந்து அதை வந்து சரியானதா அப்படிங்கிறத நம்ம கொடுப்பாங்க, அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வந்து டிஓ இருப்பாங்க. அப்படி இன்கேஸ் நீங்கள் ஏதாவதுனா உங்களோட வித்துக்கள்கிட்ட வைப்பாங்க, சரிங்களா? இதுதான் வந்து ப்ரொசீஜர். அதனால் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணணுமோ அது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய
டென்த்து சர்டிஃபிகேட், டென்த்து சர்டிஃபிகேட்டில் நேம் எப்படி இருக்கோ, டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே தான் உங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்லேயுமே இருக்கணும். இதை வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதே போல் டென்த்து மார்க் ஷீட்டில் என்ன டேட்டா பொறுத்தோ அதுதான் நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும், வேறு எதுவுமே நீங்கள் அதன் பிறகுலாம் சேஞ்ச் பண்ணவே முடியாது. டென்த்து மார்க் ஷீட்டில் உள்ள பெயர், டென்த்து மார்க் ஷீட்டில் உள்ள டேட்டா பொறுத்து தான் நீங்கள் உங்களுக்கு வந்து எலிஜிபிள், சரிங்களா? அதே பேர் தான் எல்லாமே இருக்கணும். அப்படி இல்லை, இன்கேஸ் ஏதாவது சர்டிஃபிகேட்டில் மாற்றி இருந்ததுன்னா என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொரிஸ் வைப்பாங்க, உங்களுக்கு எதாவது டைம் கொடுப்பாங்க, நீங்கள் அதில் வாங்கிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இந்த முறை எப்படி உங்களை வித்கில்டில் தான் வைப்பாங்க, ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட டைமில் சரி செஞ்சுட்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, உங்களை வந்து நார்மலாக சரி பண்ணிவிடுவாங்க. அதை நீங்கள் போனாலே தெரியும். இப்போ மெயின் வந்து டென்த்து மார்க் ஷீட்டில் உள்ள பெயரும் டென்த்து மார்க் ஷீட்டில் உள்ள டேட்டா பொறுத்தும் சேமாக இருக்கணும். நிறைய பேர் கேட்குறாங்க, அப்ளிகேஷனில் வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் மைனர் மிஸ்டேக் பண்ணிட்டோம், இல்லை வேறு ஏதாவது மாற்றி போட்டிருக்கோம், அட்ரஸை மாற்றிட்டோம், இல்லை ஏதோ பெயர் இல்லை ஏதோ ஒரு இதில் அப்ளிகேஷனில் வந்து பர்சன்டேஜ் தப்பாக போட்டோம், இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களை வந்து அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டாங்க. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதை எடுத்து வச்சு நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போக கூட செக் பண்ணுவாங்க. இவ்வளவு தான் வந்து அதில் எல்லாமே உங்களோட பெயர் சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தந்தை பெயரில் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபாதர் நேம் இருக்காங்கிறத கண்டிப்பாக எல்லாருக்குமே நோட் பண்ணுவாங்க. அதே போல் பிஎஸ்டியும் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் வகுப்பிலிருந்து அப் டு உங்களுடைய கல்வி தகுதி வரைக்கும், பிஜி பிஎட் வரைக்குமே யார் யாரெல்லாம் பிஎஸ்டி மெஸ் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சரியாக இருக்கான்னு அவங்க அதை செக் பண்ணுவோம். இது வந்து அங்கே முக்கிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் நிறைய பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து அவசியமானு கேட்குறாங்க. அது அதுவுமே எதுவுமே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுக்குமே மார்க் கிடையாது. இப்போ என்ன மார்க்கோ இதே மார்க்கு தான் இருக்கும். பட் ஆனால் நிறைய பேர் இன்எலிஜிபிள் வந்தாங்கன்னா நம்மளுடைய பிளேஸ் வந்து மாறும். ஏன்னா கேட்டகரி வைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கறதால இன்கேஸ் நம்ம செலெக்ஷன் லிஸ்ட் விளையாடும்போது கொஞ்சம் நம்மளோட பொசிஷன் வந்து மாறும். மற்றபடி மார்க் வந்து இது தான், இதுக்கு இதற்கு பிறகுலாம் மார்க் வந்து யாருக்குமே சேஞ்ச் ஆகாது. அதனால் எம்ப்ளாய்மெண்ட் கார்டோ வேறு எதுவுமே இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் இல்லாமல் வேறு எதுவுமே நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படாது. என்னென்ன சான்றிதழ்கள் அப்படிங்கிறது நான் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு ரிவைண்ட் பண்ணிடுறேன். இதெல்லாம் நீங்கள் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஐடென்டிஃபிகேஷன், நீங்கள் தான் அப்படிங்கிறத உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடியெலாம் அவங்க வச்சு பார்க்கும்போது வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் தான் அந்த கேண்டிடேட் அப்படிங்கிறத உறுதி செய்வதற்காக நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது ஆதார் கார்டு மட்டும்தான். அப்போ முதல்ல ஆதார் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு தான் நீங்கள் வச்சுருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட், டுவெல்த்து மார்க் ஷீட் இருக்கணும். அடுத்து டென்த்து மார்க் ஷீட் வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்லாம் யாருக்குமே தேவையில்லை. டென்த்து மார்க் ஷீட்லேயே எல்லாருக்குமே டேட் ஆஃப் பர்த் இருக்கும். டென்த்து மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் தான் நம்மளுடைய ஒரிஜினல். அதுக்கு அவ்வளோதான், அதில் வந்து வேறு எதுவும் சேஞ்ச் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி எல்லாருக்குமே. அதனால் டென்த்து மார்க் ஷீட் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு வச்சுக்கிங்க. அடுத்து வந்து டென்த்து மார்க் ஷீட், அதுக்கப்புறம் டுவெல்த்து மார்க் ஷீட். யூஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கான்வெகேஷன், யூஜியோட கான்வெகேஷன் இருக்கணும். அதாவது பட்டம், டிகிரி சர்டிஃபிகேட். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுக்கு ப்ரொஃபஷனல் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் மட்டுமே போதுமானதான். டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் அல்லது ப்ரொஃபஷனல் வைங்க. அதற்கு கீழே என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட் மார்க் ஷீட், கன்சாலிடேட் ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியல். அப்படி இல்லைன்னா செமஸ்டர் வைஸ், நீங்கள் வந்து உங்களுடைய யூஜியாக இருந்தால் 6 செமஸ்டர் இருக்கும், இல்லை நீங்கள் நான் செமஸ்டரில் கூட நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அப்போ கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லைன்னா செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் வந்து இருக்கணும். நீங்கள் அப்படி தான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்லோடு பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அதை தான் நம்ம வந்து அங்கே காமிக்கணும். ஏன்னா அவங்க செக் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து மார்க் ஷீட் என்ன அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதை எடுத்து பார்ப்பாங்க. மோஸ்ட்லி ஏற்கனவே 2 முறை வந்து நம்மளுக்கு வெரிஃபை பண்ணிட்டாங்க. அதன் பிறகு தான் அந்த ரிமார்க்ஸில் ஒரு சில பேர் கொடுத்துருப்பாங்க. அதனால் மோஸ்ட்லி என்ன நீங்கள் அப்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரிஜினல் கையில் எடுத்துகிட்டு போகிறத அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. நிச்சயமாக அதுதான் வந்து நடக்க போகுது. அதனால் நீங்கள் யூஜியை பொறுத்த வரைக்கும் டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல், அப்புறம் கன்சல்டேட் மார்க் ஷீட் அல்லது செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டு, எல்லாமே ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், எல்லாமே வைக்கக்கூடாது. நீங்கள் என்ன அப்லோட் பண்ணீங்களோ அந்த அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிங்க போதும். யூஜிக்கு எப்படியோ அதே போல் பிஜி பிஎட் இதெல்லாம் சேம் தான். இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இஷ்யூடு ஃபார் த ஈக்வலன்ஸ் வேர் எவர் அப்ளிகபிள். நீங்கள் வந்து ஈக்குவலன்ஸுக்கு வந்து ஜிஓ, இப்போ ஜென்ரலாக கவர்மெண்ட்டு கொடுத்த எனி ஜிஓவாக இருக்கலாம், அது டிஎன்பிசிக்கோ இல்லை வேறு ஏதோ நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸாம் பயன்படுறதுக்காக இன்னென்ன படி இந்தந்த யூனிவர்சிட்டியில் இது வந்து ஈக்குவலன்ட் அப்படிங்கிற ஜிஓ நம்பர் கொடுத்துருப்பாங்க.
அதுவே போதுமானது. முடிந்த அளவுக்கு எல்லாருமே எடு அங்கே மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க, அப்படி இல்லைனாலும் கூட உங்கள் ரிமார்க்கில் சொல்லியிருந்தாலும் சர்டிஃபிகேட்டு முடிஞ்ச அளவுக்கு யூனிவர்சிட்டியில் போனால் கொடுத்துருப்பாங்க, நிறைய வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைனாலுமே அங்கே சமாளி அங்கே சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு அப்படி ஜியோ நம்பர் இருந்தாலே போதும். அப்படி இல்லைனாலும் கூட உங்களுக்கு டைம் கொடுத்து கொரீஸில் தான் வைப்பாங்க, அதனால் அதை நீங்கள் பார்த்துக்குங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தேவைப்படாது, ஒரு சிலருக்கு வந்து அந்த ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்குற போல் இருக்கும், அதனால் அதை வந்து நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. அங்கே மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கும் ஜியோ நம்பர். இப்போ நீங்கள் கூகுளில் பார்த்தாலே மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே கூகுளில் வருது, ஒரு சில நண்பர்கள் கூட பகிர்ந்துருந்தாங்க எல்லாத்துக்குமே. அதனால் நீங்கள் எல்லாமே முடிந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போங்க, அந்த ஈக்குவலன்ஸ் யாராருக்கெல்லாம் தேவைப்படுதோ அட்லீஸ்ட் அந்த ஜியோ நம்பர் அந்த காப்பியாச்சும் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஸ்பெஷல் ப்ரியாரிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அது மோஸ்ட்லி நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு மட்டும்தான் எக்ஸர்விஸ்மேன் சர்டிஃபிகேட்டும் டெஸ்டிடியூட் விடோவும் வந்து வயது தள்ளுவருக்கு மட்டும்தான் அது கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் அதை ஒன்றுக்கு இரண்டு முறை சரியான செக் பண்ணுவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அட்ட அந்த சிவி டைமில் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு பிஜிபிஎட் வரைக்கும் நீங்கள் அந்த உரிய ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான், அது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன் அது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு எல்லா கேண்டிடேட்டுக்குமே தேவைப்படுறது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இது வந்து கண்டிப்பாக ஃபாதர் நேமில் இருக்கணும், நீங்கள் மேரீடாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபாதர் நேம் இருக்காங்கிறத அது வந்து அதில் செக்லிஸ்ட்டில் நம்மளுக்கு அவங்க டிஆர்பி போர்டுமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்கவங்களும் அதை முக்கியமாக நோட் பண்ணுவாங்க. ஃபாதர் நேமில் தான் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். இன்கேஸ் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் கூட அதில் ஃபில்லிங் மிஸ்டேக் இருக்குன்னா நீங்கள் என்ன அப்லோடு பண்ணிங்களோ அதை முதல்ல காமிங்க. அப்லோடு பண்ணத்தை தான் நம்ம காமிக்கணும். அதில் ஏதாவது இன்கேஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் காமிக்கலாம் தாராளமாக. அதே போல் நீங்கள் வந்து கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டீச்சராகவோ இல்லை வேறு துறைகளில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து அப் டு உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு மட்டும்தான் பர்மிஷன் வாங்கியிருப்பீங்க. நம்மளுக்கு சிவியில் கலந்துக்கிறதுக்கு இல்லை அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் வந்து என்ஓசி வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதில் உங்கள் மேலே எதுவும் ஒழுங்கு நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறது அதில் மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்குரிய ஃபார்மேட்டுமே நம்மளுக்கு வந்து டிஆர்பி வெப்சைட்டில் ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி அந்த ஃபார்மில் எல்லாருமே வாங்கியிருக்கணும். அது வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு மட்டும்தான் அது. அப்போ நம்ம ஜென்ரலாக என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு. எந்த ப்ரியாரிட்டி இல்லாதவங்களுக்கு நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன், ஆதார் கார்டு ஃபஸ்ட்டு. அடுத்து 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், யூஜி டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல், கன்சல்டேட் மார்க் ஷீட் அல்லது செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட். இது வந்து யூஜிக்கு, இதே போல் பிஜிக்கு, அதுக்கப்புறம் பிஎட்டுக்கு, சரிங்களா? இது எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இதன் பிறகு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஸ்டடிடு இன்ஸ்டியூஷனில் வாங்கினா கான்டாக்ட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டு கான்டாக்ட். இவ்வளவு தான் வந்து எந்த விதமான ப்ரியாரிட்டியும் இல்லாதவங்களுக்கு இந்த ஆர்டரில் வந்து மட்டும் நீங்கள் வந்து ஒரிஜினல் ஒரு செட் இருக்கணும். அதை வந்து நீங்கள் ஒரு தனியாக ஜம்ப் கிளிப் வாங்கி நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டால் கூட போதும் நம்மளுக்கு. அதே போல் இதில் இருக்கக்கூடிய இந்த வரிசையில் நம்மளுக்கு வந்து ஒரு செட்டு இல்லை இரண்டு செட்டு, ஒரு செட்டு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதனால் ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட், நீங்கள் தான் சைன் பண்ணியிருக்கணும். யார்ட்டையுமே போய் க்ரீனிங் வாங்குறவங்கள்ட்ட சைன் பண்ணாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அங்கே, சரிங்களா? அதனால் மஸ்ட்டு வந்து உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் தான் வேணுமே. நீங்கள் வேறு யார்ட்டும் சைன் வாங்கியிருந்தோம் கூட வச்சுக்கிங்க, ஆனால் அங்கே அது வாங்கவே மாட்டாங்க. அதனால் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டது ஒரு செட்டு வந்து ஜெராக்ஸ் வேணும். எந்த ஆர்டரில் நீங்கள் வந்து ஒரிஜினல்ஸ் அடிக்கிறீங்களோ அதே ஆர்டரில் இதுவும் நீங்கள் ஒரு செட்டு வச்சுக்கிட்டால் நம்ம ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணது என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிங்களோ, எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்களோ அதை முதல்ல அதையே சர்டிஃபிகேட் தான் காட்டணும். இன்கேஸ் அதில் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் இருந்து மாற்றிருந்தீங்கன்னா அதன் பிறகு நீங்கள் சொல்லுங்கள். பட் ஆனால் அப்லோடு பண்ணதை மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க அதை வச்சுக்கிட்டு தான் 10th மார்க் ஷீட்டாக இருக்குது அப்படின்னா எஸ் டிக் அடித்து எஸ் கொடுப்பாங்க. அடுத்து ஒவ்வொரு சான்றிதழும் இதே மாதிரி வரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் எதுவும் இல்லைன்னா அவங்க நோன் கொடுத்தாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேர் வந்து கொரிஸ்லேயோ இல்லை வித்கெல்டு கேண்டிடேட்ஸ் வந்து வித்கெல்டு ஆகிடும், சரிங்களா? அதனால் அப்லோடு பண்ண டாக்குமெண்ட்ஸை மட்டும் காமிங்க. அதில் ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் வேறு கரெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் காமிச்சிக்கலாம். இவ்வளவு தான், வேறு எந்த விதமாக நம்மளுக்கு வேறு எந்த சர்டிஃபிகேட்டுமே கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம குறிப்பிட்டு சொன்னக்கூடிய இந்த சர்டிஃபிகேட் மட்டும்தான் மறக்காமல் எல்லாருமே கால் லெட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கால் லெட்டர் வந்து எடுத்து எல்லோருமே மோஸ்ட்லி எடுத்திருப்பீங்க. அப்படி இன்னும் நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னாலும் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக மோஸ்ட்லி எல்லா மேஜருக்குமே ஓப்பன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன்.
அதனால் கால் லெட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜெராக்ஸ் அந்த காப்பி வந்து இல்லைனாலும் கூட பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லிட்டேன். அது வந்து நம்ம அப்படி இல்லைனாலும் கூட அவங்க வந்து வச்சுருப்பாங்க, அந்த ஐடி நம்ம யூஸ் பண்ணி அவங்களே எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க. அதனால் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு செட்டை கொடுத்துருவாங்க, அதை வச்சுக்கிட்டு நம்ம அவங்க செக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதால ஒரு ப்ராப்ளம் வராது. மோஸ்ட்லி அவ்வளோதான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், வேறு டவுட் எதுவும் இருக்காது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த டைமிங்கில் கொடுத்துருக்காங்களோ, நம்மளுக்கு 15 நிமிடங்களுக்கு முன்பாக தான் உங்களுக்கு வந்து உள்ளே செல்வதற்கு வந்து அனுமதி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களோட மொபைல் ஃபோன் எதுவுமே அலோடு கிடையாது, எல்லாமே பார்த்துக்குங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு 15 மினிட்ஸ் பிஃபோர் தான் உள்ளே விடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம வந்து முடிந்த அளவுக்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவோ இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்பாகவோ அந்த நீங்கள் டிஆர்பி வளாகத்துக்கு வெளியில் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல. நிச்சயம் இப்போ மழைக்காலங்களாக இருக்கிறதால நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம பிளான் பண்ணோன்னா நிச்சயமாக நம்மளால் செல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு உங்களுக்கு பேருந்து சரி நிறைய நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே சென்னை அப்படிங்கிறதால சென்னை எல்லாருக்குமே அறிமுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் முன்கூட்டியே நம்ம எப்பயுமே வந்து அந்த டைமிங்கில் நம்ம முடிவு பண்ண வேணாம், முன்கூட்டியே அந்த சென்டருக்கு நம்ம எவ்வளோ நேரம் காத்திருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய வாழ்க்கை இது தான் அப்படிங்கும்போது நிச்சயமாக நீங்கள் முன்கூட்டியே போயிடுறது பெட்டர். ஏன்னா இப்போ மழைக்காலங்களாக இருக்கிறதால இன்னும் சிரமமாக இருக்கும், அந்த சிரமங்கள் மத்தியில் நம்ம எல்லாம் நல்லபடியாக எல்லாருமே சிவி கண்டிப்பாக முடிவு அட்டன் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அதை நல்லபடியாக எல்லாருமே சிவி அட்டன் பண்ணுவீங்க. எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக எல்லா டீச்சர்ஸுக்குமே, இந்த சிவியில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை ஆசிரியர்களுக்குமே கல்விக்கன் சார்பாக ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். நிச்சயமாக வேறு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேறு எது இது இல்லாத வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க, நிச்சயமாக அது சொல்கிறேன். அதே போல் நீங்கள் அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி முடிச்சிருந்தாலே போதுமானது, வேறு எந்த காரணங்களை முடிட்டு உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு கொரிஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதே போல் நீங்கள் வந்து இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலும் பிரச்சனை தான் வரும். அது எல்லாமே நீங்கள் என்ன சுச்சுவேஷனோ அங்கே வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுக்கலாம். அவங்கக்கிட்ட இல்லைனாலும் கூட அவங்க அடுத்தது மேலே டிஓட்டு அனுப்புவாங்க. அங்கே உங்களுடைய முறை என்ன, இப்போ நிறைய பேர் வந்து பிஎஸ்சி மாப் அப்ளை பண்ணும்போது எஸ் கொடுத்துருப்பீங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்ததால உங்களுக்கு நோ வரீங்க, எங்களுக்கு அதன் பிறகு எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதுக்குரிய விளக்கம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க, அதுக்குரிய ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. அப்போ நீங்கள் எல்லாமே சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், சரிங்களா? அப்போ நம்ம எல்லாமே முடிஞ்சளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கள், எல்லாருமே சிவி வந்து நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். நிச்சயம் வேறு ஏதாவது டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், முடிந்தளவுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அனைவருக்கும் நன்றி.